ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குளத்தங்க விவசாய யூடியூப் சேனல் மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உப்பு உருண்டை. இந்த உப்பு உருண்டை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது, அதே நேரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இதை சாப்பிட்லாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 2 கப் அரிசி மாவு வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக திரித்த பச்சை அரிசி மாவு, அதாவது இடியாப்ப மாவு 2 கப் எடுத்துக்கலாம். 2 ஆனியன் சாப் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சமாக க்ரீன் சில்லியும் ரெட் சில்லியும் கட் பண்ணி எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயும் தேவையான அளவும் உப்பு எடுத்துக்கணும். இப்போ இந்த உப்பு உருண்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதை ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். இது தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். இந்த அளவு பதத்துக்கு கரைச்சிக்கிட்டால் போதும். சாதா தண்ணி ஆட் பண்ணால் போதும், ஹாட் வாட்டர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. இதில் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாவையும் காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் இப்போ வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திடலாம். இது ஒரு கெட்டியான பதம் வரது வரைக்கும் நம்ம கிளறிட்டு இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை நம்ம பண்ணணும். நம்ம மாவு இந்த அளவுக்கு ரெடியானால் போதும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் விட்டுட்டு அப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி உருண்டைகளாக நம்ம பிடிச்சிக்கலாம். நாம் இப்போ இந்த மாவை உருண்டைகளாக பிடிச்சிட்டோம். இதை இப்போது எப்படி வேக வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இதை நாம் வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி துணி போட்டு வச்சுட்டு ஒன்று ஒன்றா அடுக்கிடலாம். இந்த மாதிரி அடுக்கிக்கணும். அடுக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் இதை வேக விட்டுடலாம். இப்போ வந்து நம்மளோட உப்பு உருண்டை வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த உப்பு உருண்டை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லோரும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளால் போங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.